இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமது மீட்பர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் யூதர்களோடு நேற்றையைப் போல விவாதத்திலே இருக்கிறார். யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் மத்தியிலே உண்மையை எப்படியாகிலும் அவர்கள் உள்ளத்தில் விதைத்து விட வேண்டும் என்று முயலுகிறார். ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? உண்மைதான் உங்களை விடுதலையாக்கும் என்று ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அவர்கள் கொதித்து எழுகிறார்கள். நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை, எங்களுக்கு விடுதலை தேவையில்லை, நாங்கள் அபிரகாமின் பிள்ளைகள். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தினந்தோறும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை, பாவம் செய்யும் எவனும் பாவத்திற்கு அடிமை. இந்த பாவத்திற்கு அடிமையாக இருக்கிற மனிதனை விடுவிக்கக்கூடியது ஒன்றுதான், உண்மை. இயேசு ஆண்டவர் மட்டும்தான் உண்மை. உண்மைதான் பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும். இயேசு மட்டும்தான் நம் அனைவருக்கும் மீட்பராக இருக்கிறார். ஆகையினால்தான் நாம் ஆயிரம் பேசலாம், ஆயிரம் செய்யலாம், சாதனை பட்டியலிலே நாம் இடம்பெறலாம், ஆனால் அவைகளெல்லாம் ஒன்றுமில்லை. நாம் அடிமைகளாக இருக்கிறோமா, விடுதலை பெற்று இருக்கிறோமா என்ற கேள்வியை நம்மிலே எழுப்பி, அடிமைகளாக இல்லை, விடுதலை பெற்றிருக்கிறோம், இயேசுவினால் மட்டும்தான் அந்த விடுதலை என்பதை நாம் உணர்ந்து அந்த விடுதலை வாழ்வை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் சாதனை. நாம் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று இருந்தால் நம்மையே நாம் விடுதலையாக்கிக் கொள்வதுதான் முதன்மையான சாதனை. அந்த விடுதலை கொடுப்பவர் யார்? நம்முடைய மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த விடுதலையை நாம் பெறுவதற்கு இயேசுவிடம் வரவில்லை என்றால், இயேசுவை அறியாதவர்கள் உண்மைத்தன்மையினால் தங்களை விடுதலையாக்கிக் கொள்ளவில்லை என்றால், நேர்மையினாலும் நீதியினாலும் இயேசுவை, இயேசுவினுடைய மதிப்பீடுகளின் வழியாக தங்களை விடுதலையாக்கிக் கொள்ளவில்லை என்றால், நம்முடைய வாழ்விலே நாம் எப்பொழுதும் அடிமைகள். பெரிய அதிபராக இருக்கலாம், ஒவ்வொரு நிறுவனங்களிலே இருக்கலாம், ஒவ்வொரு சமுதாயத்திலே இருக்கலாம், ஒரு நாட்டிற்கே இருக்கலாம், ஆனால் அடிமையாக இருக்கிறாயா, விடுதலை பெற்றிருக்கிறாயா? அந்த அடிப்படை கேள்வியை நம்மிலே எழுப்பினால்தான் உண்மை விடுதலையாக்கும் என்பது நமக்கு தெரியும். உண்மை என்பது என்ன? இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, இந்த உண்மையை நாம் பற்றி கொள்ள வேண்டுமென்றால், இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ள வேண்டுமென்றால், நம்மிலே இருக்க வேண்டிய முதல் பண்பு தாழ்ச்சி, பணிவு. ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நான் நடக்கிறேன் என்ற ஒரு பணிவு. நான் அப்படி நடக்கிறேனா? என்னுடைய குடும்பம் அப்படி நடக்கிறதா? என்னுடைய அன்பியத்தில் அப்படி நடப்பதற்கு நான் சாட்சியாக வாழ்ந்து மற்றவர்களை ஊக்குவிக்கின்றேனா? என்னுடைய பங்கில் என்னுடைய செயல்பாடுகள் எப்படி மற்றவர்களுக்கு விடுதலை அளிக்கின்ற அந்த வாழ்வை, அந்த வழியை சுட்டி காட்டும்படியான சாட்சியம் என்னிடம் இருக்கிறது? இந்த கேள்விகளை எல்லாம் எழுப்பிக்கொள்ள வேண்டும், எழுப்பிக்கொள்ள வேண்டும். இயேசு அங்கே விடுதலை வீரராக இருக்கிறார். இயேசு என்றால் என்ன பொருள்? மத்தேயு நற்செய்தி 1:21 வாசிக்கிறோம், பாவத்திலிருந்து விடுதலை தருபவர். அன்பு மிகுந்த எங்கள் தகப்பனே, எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, இந்த உலக போக்கிலே எங்களை கவ்விக்கொண்டிருக்கிற கலாச்சாரத்தின் பிடியிலே நாங்கள் ஏதோ பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கின்றோம் என்றும், நாங்கள் மிக பெரியவர்கள் என்றும் கருதுகின்ற மனப்பான்மையில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுது உண்மையை உணர்ந்து உன் திருமுன் எங்களை தாழ்த்தி கொள்ளுகிறோம். உம் தாழ் பணிந்து உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்களுக்கு விடுதலை வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை. ஆண்டவரே, மொபைல் போனிலே நாங்கள் பல பாவங்களை கட்டிக்கொள்ளுகின்ற வாய்ப்புகளை திறந்து வைத்திருக்கிறார்கள். அன்பான எங்கள் கடவுளே, நாங்கள் பழகுகின்ற மன்றங்களிலே அப்படிப்பட்ட வழிமுறைகள் நிறையவே இருக்கின்றன. எங்களுடைய சொந்த எண்ணங்களே எங்களை விழுங்கி விடுகின்ற வாய்ப்புகள், ஆபத்துகள் இருக்கின்றன. எங்களை விடுதலையாக்கும், பாவத்திலிருந்து விடுதலையாக்கும். பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக இறந்த உம்முடைய திருமகன் கிறிஸ்துவின் பெயரால் கெஞ்சி கேட்கிறோம், வேண்டுதலை கேளும். ஆமேன்.
இயேசுவின் பிள்ளை அழகையே உனக்கு என் மேல் அதிகாரம் இல்லை விலகிப்போ சாத்தானே விலகிப்போ விலகிப்போ சாத்தானே விலகிப்போ நான் இயேசுவின் பிள்ளை என் மேல் அதிகாரம் இல்லை